அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கொரோனா வைரஸ் 1, 2 அப்படின்னு மிகப்பெரிய தாக்கத்திலிருந்து நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுட்டு வரோம். அதுக்கு இடையில் புதுசாக ஒமைக்ரான் வைரஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் முறை நமது வீடியோ ஒன்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எனில் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. இந்த ஒமைக்ரான் வைரஸ் எங்கிருந்து பரவச்சு, இதனின் அறிகுறி என்னென்ன, இதனால் யாருக்கு சிக்கல், நாம் ஏன் இந்த ஒமைக்ரான் வைரஸுக்கு பயப்படுறோம், இது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு விலாவதியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தென்னாப்பிரிக்காவில் தான் இந்த ஒமைக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதா உலக சுகாதார அமைப்பான WHO தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கடந்த 24ஆம் தேதி முதல் முறையாக ஒமைக்ரான் வைரஸ் உலக சுகாதார அமைப்பு WHO-ஆல் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்பின் ஹாங்காங், போஸ்வானா, இஸ்ரேல், பிரிட்டன், நெதர்லாந்து, செக் குடியரசு உள்ளிட்ட பல நாடுகளை இவ்வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு WHO தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை கண்டறியப்பட்ட வைரஸ்களில் மிகவும் வேகமாக பரவும் தன்மை கொண்டது இவ்வகை வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுப்பூசியை அதிகமாக எதிர்க்கும் திறன் கொண்டது இந்த ஒமைக்ரான் வைரஸ். உலக சுகாதார அமைப்பு முதன் முறையாக 4 அல்லது 5 மண்டலங்களில் மட்டும் காணப்பட்டதாகவும், பின்பு 23 நாடுகளில் இவ்வகை வைரஸ் பரவியுள்ளது என்பதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. இதன் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து அனைத்து நாடுகளையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அமைப்பு. ஒமைக்ரான் கண்டறியப்பட்ட தென்னாப்பிரிக்காவில் இருந்து வருவோருக்கு பிரிட்டன், கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் அவங்கள வரவிடாமல் தடை விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஒமைக்ரான் வைரஸ் கர்நாடக மாநிலத்தில் இருவருக்கு இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் ஒமைக்ரான் வைரஸ் பரவல் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக விமான நிலையங்களில் கண்காணிப்பு அதி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சரி, இந்த ஒமைக்ரான் வைரஸ்க்கான அறிகுறி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வறட்டு இருமல், லேசான காய்ச்சல், இரவில் தூங்கும்போது அதிகமான வியர்வை சுரப்பது, உடல் வலி, உடல் தசை வலி, அதுவும் தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு ஏற்படணும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அப்புறம் ஸ்கின் அலர்ஜி, தோலில் அரிப்பு அதுபோல் ஏற்படும் அப்படின்னும், கண் சிவத்தல், கண் அரிப்பு, இதுவும் இந்த ஒமைக்ரான் வைரஸ்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஒமைக்ரான் வைரஸ் யாருக்கெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு, இதுவரைக்கும் தடுப்பூசி நான் போடல அப்படின்னு சொல்கிறவங்களை கண்டிப்பாக இந்த ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகையால் யாரெல்லாம் அந்த தடுப்பூசி போடலையோ அவங்களாம் போய் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொரோனா பாதிப்பு வந்தவங்களை இந்த ஒமைக்ரான் வைரஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வைரஸ் இல்லாமல் இந்த வைரஸ் மட்டும் ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைரஸ் ஆனது நாம் ஏற்கனவே டோஸ் 1 டோஸ் 2 அப்படின்னு தடுப்பூசி போட்டிருப்போம். அந்த தடுப்பூசியை 40% செயல் இழக்க செய்யறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒமைக்ரான் வைரஸ் கிட்டத்தட்ட 30 முறை தன்னை தானே உருமாற்றம் அடைஞ்சதாகவும், இதன் வேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிபிசிஆர் அந்த பரிசோதனை மூலம்தான் இந்த ஒமைக்ரான் பாதிப்பை நாம் வந்து கண்டறிய முடியும். சரிங்க, எவ்வளோ சொல்கிறீங்க, இதை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த ஒமைக்ரான் வைரஸை நம்ம வராமல் பாதுகாக்க வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கு வாயை மறைச்சபடி மாஸ்க் அணியணும், மாஸ்க் அணிய போதும் அந்த மாஸ்கை கழட்டும் போதும் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேணும்,
சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸை நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி நம்ம கைகளை நாம் கழுவ வேணும். சானிடைசர் போட்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும் வேணும். கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும். அதிகம் பேர் கூடும் இடத்தை தவிர்க்கணும். இதையெல்லாம் நம்ம கடைபிடித்தா கடந்த 2 வைரஸை நாம் தவித்த மாதிரி இந்த 3வது வைரஸ் ஒமைக்ரான் வைரஸ்லேருந்தும் நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும். வந்த பின் வருந்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. நன்றி, வணக்கம்.